அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பெசநகர் போகலாம் வா வான்னு கூப்பிட்டு இருந்தான். சரி பெசநகர் கூப்பிட்றானே, சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். பெசநகர் வந்துட்டு நம்ம சர்ச்சு போகலன்னா நல்லா இருக்காதுரா, ஃபஸ்ட்டு சர்ச்சு போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு மேலே போனோம். சர்ச்சு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். உள்ளே போகும்போது, தம்பி கேமராலாம் அலோடு கிடையாதுப்பா, கேமரா வா போகணும் அப்படின்ட்டான். ஐயோ என்னடா இது, சர்ச்சுக்கு வந்த உடனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, கேமரா ஆஃப்டா ஆஃப் பண்ணுறா தம்பி அப்படின்ட்டான். உடனே நாங்கள் பீச் சைடு போயிட்டோம். பீச் சைடில் பார்த்தா அந்த கேம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு, யாராலுமே வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, யாராலுமே வின் பண்ண முடியாதா, சரி அண்ணா நான் இதை முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா என்னென்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் ஒன்றுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். தம்பி நல்லா கேட்டுக்க, 60 செகண்ட்னா சின்ன ஆட்டின்னு, 80 செகண்ட்னா பெரிய ஆட்டின்னு, 100 செகண்ட்னா பெரிய பொம்மை அதில் தொங்குது பற்றியா அந்த பொம்மை, அதே இது 120 செகண்ட்னா பெரிய பொம்மை தம்பி அப்படின்ட்டாரு. அப்படியா வாங்கின ஒரு கை பார்த்துடலாம், இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக டைமை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, நான் நின்று ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக ஏறிட்டேன். அங்கே பார்த்தா ட்விஸ்ட்டு அதில் தாங்க இருக்குது, தலைவன் கம்பி சுருண்டுக்கிட்டே இருக்குது, நம்மளால் பிடிக்கவே முடியல. கையை நானும் தொங்கி தொங்கி பார்க்குறேன், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க. அதில் என்ன மேட்ரு அப்படி இருக்குதுன்னா, நம்ம தொங்கும்போது அந்த கம்பி ரொட்டேட் ஆகுதுங்க, வெயிட்டு கீழே எழுக்கும்போது ரொம்பவே அது சுற்றிக்கிட்டே இருக்குது, நம்மளால் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அதாவது கை கிரிப்பு கிடைக்கவே இல்லைங்க அதில். எவ்வளோதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலைக்கே ஆகலை. அப்புறம் இதுதான் நமக்கு வந்து சோதனையாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தொங்கி பார்த்தேன். சரி நம்மளால் ஒரு சின்ன ஆட்டினாதான் அடிக்க முடியுமான்னு பார்த்தேன், பார்த்தா முடியவே இல்லை. கடைசியில் 48 செகண்டோடு நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஆட போங்கடா, பெசநகருக்கு வந்ததுக்கு இதுதான் மிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக நானும் கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.